சகுந்தலா காரேற சென்றவள் சற்று தயங்கினாள். சாமண்ணாவிடம் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டும், அவனை மனமாற பாராட்ட வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. தயங்கி நின்றவள் வசீகரமான முத்துப்பல் வரிசையில் சிரித்து, என்ன பிரமாதம் போங்க, கடைசில கண்ணீர் வந்துட்டது என்றாள். நல்ல வசூலாகும் பாருங்கோ என்றார் டாக்டர் ராமமூர்த்தி. எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம் என்று சாமண்ணா கை கூப்பினான். இன்னொரு தடவை கூட பார்க்கணும் போல இருக்கு, வெள்ளிக்கிழமை மறுபடியும் வரலாமாப்பா என்று கேட்டு சாமண்ணாவை தன் அழகிய விழிகளால் பார்த்து கொண்டே செடானில் பின்புறம் போய் உட்கார்ந்தாள். டாக்டரும் ஏறி அமர்ந்து கையை காண்பித்தார். தேவரதம் ஒன்றில் இருவரும் கொழுவிற்றிருப்பது போல் இருந்தது அது. அத்தனை நேரமாக அந்த காட்சியை சற்று எட்ட இருந்தபடியே கவனித்துக் கொண்டிருந்த பாப்பாவுக்கு உள்ளத்தில் ஒரே எரிச்சலாய் புகைந்தது. என்னிடம் ஒரு வார்த்தை பேசினாரா? நான் இங்கே வந்திருப்பது கூட தெரியாதது போல் ஒரு அலட்சியமா? அந்த பெண்ணோடு எத்தனை இழிப்பு என்று பொறுமினாள். உள்மனம், நீ நிற்பதை அவர் கவனிக்கவில்லை பாப்பா, ஏன் ஆத்திரப்படுகிறாய்? கவனித்திருந்தால் பேசாமல் இருப்பாரா? பாசம் வைக்கிறவர்களுக்கு அதன் விளைவாக நேரும் துன்பங்கள் நிறைய பிடிக்கும். அதுவும் பாசத்துக்கு உரியவரிடமிருந்தே அந்த துன்பம் வரும்போது அதை ரசிக்கவே செய்வார்கள். பாப்பா இரவு பூராவும் சாமண்ணாவின் அலட்சிய போக்கை நினைத்து வருகினாள். என்னை பார்க்கவே இல்லை, என்னிடம் பேசவே இல்லை என்று தனக்குத்தானே திரும்ப திரும்ப சொல்லி புலம்பினாள். பொழுது விடிந்ததுதான் தாமதம். குளித்து சாப்பிட்டு முடித்தவுடன் அப்பாவிடம் வண்டியை தயார் பண்ண சொல்லி வக்கீல் வீட்டுக்கு புறப்பட்டாள். வெயில் சுல் என்று உரைத்தது. வரதாச்சாரி மனைவி கோமளம் கையில் ஆரணி குப்புசாமி முதலியர் எழுதிய தேவசுந்தரி கணத்து கிடக்க, அதில் வரும் தேவசுந்தரி தனது கற்பை காப்பாற்றிக் கொள்ளும் இக்கட்டு நிலையில் இருந்து கொண்டு கெட்ட எண்ணத்தோடு வரும் ஜெகநாதனிடம், ஐயா, நீர் உயர்குடியில் பிறந்தவராயிருந்தும் இம்மாதிரி அனாதையாகிய ஒரு ஸ்திரீயை அவமானம் செய்வது நீதியாகுமா? நீர் உடனே என்னை போகும்படி விட்டுவிடவில்லையெனில் நான் உதவி கூறி கூச்சலிடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க, வாசலில் குதிரை வண்டியிலிருந்து பாப்பாவும் குமாரசாமியும் இறங்குவதை பார்த்ததும் படித்த இடத்திற்கு அடையாளக்குறியாய் தனது மூக்கு கண்ணாடி கூட்டை வைத்துவிட்டு, வா வா என்று பாப்பாவை வரவேற்றாள். குமாரசாமி பாப்பாவை பார்த்து, நீ உள்ள போமா, நான் அரை மணியில் திரும்பி வந்துடுறேன் என்று சொல்லி வண்டியோடு புறப்பட்டு போய்விட்டான். பாப்பா வந்து ஊஞ்சலில் சுவாதீனமாக உட்கார்ந்தாள். பாப்பா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும், எதிர்பார்த்துண்டேதான் இருந்தேன் என்றாள். அது எப்படி தெரியும் உங்களுக்கு என கேட்டாள் பாப்பா. எப்படியோ நேத்தே ஊகிச்சிட்டேன், நான் ஊகிச்சது சரியா போச்சா இல்லையா? நேற்றுக்கு நடந்ததை பார்த்தேலாம் மாமி என்று பாப்பா ஆரம்பிக்க, அர்ஜுன மகாராஜா தானே, அமர்க்கலம், அந்த வேஷத்துல எத்தனை அழகா இருந்தா பாத்தியா அந்த சாமண்ணா என்று கோமளம் வியக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல மாமி என்று பாப்பா துக்கம் தொண்டையை அடைக்க சொன்னபோது கோமளத்துக்கு பரிதாபமாய் இருந்தது. ஏன், என்னாச்சு, எதுக்கு இப்படி வருத்தப்படல என்று அனுதாபத்தோடு கேட்டாள் கோமளம். டாக்டரையும் அவர் பெண்ணையும் ரொம்ப அக்கறையா கார் வர போய் வழி அனுப்பிச்சு வச்சிருக்கு, நான் எதிரிலேயே மழை மாதிரி நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையாக்கும், என்ன பார்க்கலனாலும் உங்களையாவது வந்து பார்த்துருக்கலாம் இல்லையா? இத பாரு பாப்பா, எங்க ஆத்துக்காரர் குணம்தான் உனக்கு நன்னா தெரியுமே, வெளியில சட சடன்னு வந்து வண்டி ஏறிடுவார், கூட்டத்தில் நிற்கிறதே அவருக்கு பிடிக்காது, அதனால் ஒருவேளை பார்க்க முடியாமல் போயிருக்கலாம், இதையெல்லாம் நம்ம பெருசாக நினச்சி ஒரு குத்தமாக எடுத்துக்க கூடாதுமா? இருக்கட்டும், நீங்கள் விடுவிடுன்னு போகிறதாகவே இருக்கட்டும், அதுக்குள்ளே ஓடி வந்து ஒரு வார்த்தை சொல்லி வழி அனுப்பியிருக்க வேண்டாமோ? நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவு முக்கியம்னு கூட தெரியாமல் போச்சா? இந்த ட்ராமா நடக்கிறதுக்கே நீங்கள் தானே மூல காரணம். இந்தா பாப்பா, நாங்கள் வெறும் மூல காரணம் தான், மூலதன காரணம் நீ தானே என்று சிரித்த கோமள மாமி, சாமண்ணா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைம்மா, அவன் ரொம்ப நல்ல பையன், அந்த கும்பலில் அவன் கண்ணில் நீ பற்றிருக்க மாட்டே, இல்லாட்டா நிச்சயம் உன்னாண்ட வந்து பேசியிருப்பான், அதோட அர்ஜுன வேஷத்தில் அப்படியே வெளியில் எத்தனை நேரம் நிற்பான், சந்தர்ப்பம் அப்படி, உன் பேரில் எங்கள் பேர்லேயோ அவனுக்கு விரோதமாக என்ன? அசடாட்டம் பேசாத, அவன் மனசு எனக்கு தெரியும், நாடகம் நடக்கிறப்ப கவனிச்சுட்டு தான் இருந்தேன், ஒவ்வொரு பாட்டு ஆரம்பிக்கும் போதும் ஹார்மோனியக்காரர்கிட்ட வந்து நின்றுண்டு அவரை பார்க்குறாப்புல போல உன்னை ஒரு பார்வை பார்க்க தவறலையே. என்னை பார்த்தாரா? நிச்சயமாக என்னை பார்த்தாரா? அதனவோ நீங்கள் தான் சொல்கிறீங்க, எனக்கு அப்படி தெரியவே இல்லை என்று அகமும் முகமும் வளர கூறினாள் பாப்பா. உன்னை பார்க்குறதுன்னா அப்படி அப்பட்டமாக நேரடியாவாக பார்ப்பான், ஹார்மோனியக்காரரை பார்க்குற மாதிரி நான் சூக்காக பார்த்தான், நீயும் தான் கவனிச்சி, நான் அதை பார்த்தேன்
என்று உதடும் மூக்கும் பேசறியும் புன்னகையில் மூழ்க சொன்னாள் கோமலம். எனக்கு சந்தேகமாயிருந்தது மாமி என்றாள் பாதி மகிழ்ச்சியை விழுங்கிக் கொண்டு. போ, இதுக்கெல்லாம் சந்தேகமாக்கும். ஒரு அபிநயத்திலேயே மனசை முழுக்க காட்டுறதுல நீங்கள்லாம் கெட்டிக்காரலாச்சே. உன்னால இதை புரிஞ்சுக்க முடியலன்னா நான் நம்புவேனா? இரு, இதோ காப்பி கொண்டு வரேன். கோமல மாமி போவதையே பார்த்து கொண்டிருந்த பாப்பாவின் மனம் பரவசமாகி கையை திருகி கொண்டிருக்க வாசல் பக்கம் யாரோ வரும் காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தாள். மாமி இல்லையா என்று கேட்டுக்கொண்டே சாமண்ணா உள்ளே வந்து எதிரில் நின்றபோது பாப்பாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. முழுக்க போல எண்ணெய் பசையோடு மினுமினுத்தான். கண்களில் தூக்கம் தெரிந்தது. அவனை தொடர்ந்து நாய் ஒன்று வாளை குளைத்து கொண்டே உள்ளே வர அவன் ஷு ஷு என்று அதை விரட்டிய வேகத்தில் அவன் விரலில் இருந்த மோதிரம் நழுவி தரையில் உருண்டு ஓடியது. சட்டென்று அதை குனிந்து எடுத்த பாப்பா இந்தாங்க என்று அவனிடம் கொடுத்தாள். அப்படி கொடுக்கும் போதே அது முந்தைய இரவு அர்ஜுன வேடத்தில் அவன் அணிந்த பகட்டு மோதிரம் நிஜ மோதிரம் அல்ல என்பதை தெரிந்து கொண்டார். சாதாரண மோதிரம்தான், வேஷம் கலைக்கிறப்போ கலற்றி வைக்க மறந்து போச்சு என்றான். உண்மைக்கும் பகட்டுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும் என்றாள் பாப்பா. பாப்பா, ஏன் இப்படி பேசுகிறாள்? இதற்கு என்ன அர்த்தம்? இவளுக்கு என் மீது என்ன கோபம் என்று குழம்பினான் சாமண்ணா. ஏன் பாப்பா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என் மேலே ஏதாவது கோபமா? எனக்கு என்ன கோபம்? உங்களுக்கு ஞாபக சக்தி குறைஞ்சிட்டு வர மாதிரி தோணுது. பாவம், ஏகப்பட்ட கவலை உங்களுக்கு. மோதிரம் கழற்றி வைக்க மறந்துட்ட மாதிரி எல்லாத்தையும் மறந்துடாதீங்க. நான் வேற எதையுமே மறக்கலையே. மறக்காமல் இருந்தா சரி. ராத்திரி நாடகம் எப்படி இருந்தது? அதை பற்றி நீ ஒன்றுமே சொல்லலையே. நீங்க வந்திருப்பாய், உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் அவசர அவசரமாக தூங்காம கூட ஓடி வந்தேன். என் அபிப்பிராயம் உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா என்ன? பெரிய இடத்து ரசிகர்கள் எல்லாம் உங்களை பாராட்டி கை கொடுக்குறப்போ ஏன் பாராட்டு தானா முக்கியம்? சபையிலே பின்வரிசையில் நீ உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். என் கவனமெல்லாம் உண்மையிலே தான் இருந்தது. ஆனால் நாடகம் முடிஞ்சு திரும்பி போகிறப்ப தான் பார்க்க முடியாமல் போயிட்டது. ஆமாம், முக்கியமாக பேசுகிறவாக்கிட்ட பேசி முடிச்சுட்டு தானே மற்றவங்கள பார்க்க முடியும். எங்கேயோ வலித்தது சாமண்ணாவுக்கு. எனக்கு எல்லார் தயவும் வேண்டும், யாரை விட முடியறது என்றான் அவன். உண்மைதான், பாதி ஹீரோ விஷம் போட்டாச்சு, முழு ஹீரோ ஆயிடுறது வேண்டியது தானே இனி பாக்கி. ஆமாம், பெரிய ஹீரோ உடுத்துக்கிறதுக்கு நல்லதாக ஒரு வேட்டு கிடையாது. ஹீரோவான் ஹீரோ. பாப்பா அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவன் குரலில் தோய்ந்திருந்த வருத்தம் அவளை உலுக்கியது. சற்று மெலிந்து போயிருந்த சாமண்ணா கசங்கி போன சட்டையும் அழுக்கு வேட்டியுமாக வந்திருந்தான். முகம் சிறிது ஏழ்மையை காட்டியது. கழுத்துக்கு கீழ் வெறுமையாக வெறிச்சோடி கிடந்தது. நேற்று அர்ச்சன வேடத்தில் பார்த்த ராஜகம்பீர சாமண்ணா எங்கே? இந்த குசேல வறுமையில் வாடும் சாமண்ணா எங்கே? வாசலில் வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். குமாரசாமியும் வக்கீலும் வந்து கொண்டிருந்தனர். சாமண்ணாவை நேற்று பார்க்கலையே நீங்க என்று குமாரசாமியிடம் கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தார் வக்கீல். இல்லைங்க, நான் தான் அந்த விவகாரமா போயிட்டனே என்றான் குமாரசாமி. அந்த விவகாரம் என்ன என்பது வக்கீலுக்கு தெரியும். இதோ வந்துடுறேன் சாமண்ணா, 5 நிமிஷம் இவரோட ஒரு முக்கிய விஷயம் பேசணும் என்று சொல்லி தமது ஆபீஸ் அறைக்குள் குமாரசாமியை அழைத்து சென்றனர். கதவை சாத்தி கொண்டார். தஸ்தாவேஜுகளை எடுத்து குமாரசாமியோடு அந்தரங்கமாக பேசத் தொடங்கினர். அந்த பையனிடமிருந்து விடுதலை பத்திரம் வாங்கிடலாம், அவனே அதுக்கு தயாராக இருக்கானே, அதனால ப்ராப்ளம் இல்லை, அடுத்த வாரத்திலேயே முடிச்சுடலாம் என்றார். சீக்கிரமாகவே அதை செய்திருங்க, அப்போதான் பாப்பாவுக்கு நிம்மதி என்று கூறிய குமாரசாமி வக்கீலிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்ட போது பாப்பாவும் தயாராக எழுந்து நின்றாள். அவர்கள் இருவரும் வண்டி ஏறும் வரை கீழ்பார்வையாக பார்த்து கொண்டிருந்தான் சாமண்ணா. சாமண்ணா, என்ன இது? ராத்திரி நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ பாப்பாவை வந்து பார்க்கவே இல்லையாமே. அந்த டாக்டருடைய பெண் சகுந்தலாவையே பார்த்து இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருந்தையா? வழி அனுப்பி வச்சா எல்லோரையும் சமமாக பார்க்க வேண்டாமோ? நேற்று வந்த டாக்டர் பெண் அத்தனை வசதி ஆயிட்டாளா? நான் இருக்கிறதே அவர் கண்ணில் படலையான்னு அழுது ஆத்திரப்பட்டா. பாவம், பாப்பா என்ன வசதி இல்லையோ. அவள் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமோ நோக்கு. நினைச்சா இந்த ஊரையே வாங்கிடலாம் என்றாள் கோமலம். தெரியுமாமே, பணம் இருக்கட்டுமாமே, அதை காட்டிலும் அவளுடைய நல்ல குணம் இருக்கே, அது யாருக்கு வரும்? ஏன் போதாத காலம் இப்படி நடந்து போச்சு. நான் வேணும்னு அப்படி செய்யலை. டாக்டர் வந்து விடாப்படியாக பிடிச்சுண்டார். இல்லாட்டா உங்களை பாப்பாவை எல்லோரையுமே வழி அனுப்பிச்சு வச்சிருப்பேன் என்று அழமாட்டாத குறையாக சொன்னான் சாமண்ணா. அது போகட்டும்பா. பாப்பா இப்போ இங்கே வந்திருந்தாலே இப்போவாது அவளோட சரியாக பேசியிருக்கலாமே.
பேசின நீ? எங்கே பேசின? நான் பார்த்துட்டதேனா இருந்தேன். நீயும் ஒரு நடிகனாக இருக்கியே, நடிப்பில் தான் உன் நேசம் பாசம் எல்லாத்தையும் காட்டுவியா? நிஜ வாழ்க்கையில் மாட்டியோ? ஏமாமே அப்படி சொல்கிறீங்க. அந்த பெண் உன் மேலே உயிரியே வச்சிருக்கு. நீ ஆனால் முன்பின் தெரியாத மாதிரி நடந்துக்கிற. அதுக்கு ஒரு வார்த்தை இதமாக சொல்ல மாட்டேங்கிற. அது பாசம்தானா என்று ஒரு கேள்வி கேட்டு சாமண்ணா நிறுத்தியதும் கோமலம் திகைத்து போனாள். ஏன் சாமண்ணா, அதையும் தாண்டி ஒருபடி மேலே போயிட்டாதான் என்ன? அதில் என்ன தப்பு இருக்கு? நீ என்னவோ படிக்கலை, உத்தியோக லைனில் பரவல்ல. கஷ்டத்தில் பிறந்து நாடகத்தில் சேர்ந்திருக்க, நாடகம் உனக்கு நிரந்தரமாக சோடு போடுன்றது என்ன நிச்சயம்? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க வேணாமா? கேள்வியை கேட்டு ஊஞ்சலில் சட்டென்று உட்கார ஆரணி முதலியார் தொப்பென்று கீழே விழுந்தார். சாமண்ணா விளவெழுத்து நின்றான். உயிர் ஆழத்தில் ஒரு கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது அது. அவனையே கலங்க வைக்கும் கேள்வி. அவன் தவிப்பை பார்த்து உட்காரு சாமண்ணா, உட்கார்ந்துக்க என்று கோமலன் சொன்னதும் தட்டு தடுமாறி உட்கார்ந்தான் சாமண்ணா. மாமி, வாழ்க்கையில் எல்லாமே நம்பிக்கை தானே என்றான் சுருக்கமாக. என்ன நம்பிக்கை வச்சிருக்க சொல்லு என்றாள் கோமலம். நாடகத்தில் நடித்து பெரும் புகழ் வாங்கி பெரிய ஹீரோவாக இல்லாமல் தான். கடவுள் உனக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஆனால் இந்த துறையிலேயே லேசாக யார் அப்படி ஹீரோவாக இருக்கா? எத்தனை லட்சம் சேர்த்துட்டா சொல்லு. சாமண்ணா திகைத்தான். சேர்த்துருக்க முடியும் மாமி, ஆனால் நாலு காசு வர்றதுக்குள்ளே தான் குடியிலையும் கூத்திலையுமே இறங்கிறாளே. எல்லாத்தையும் இழந்துட்டா இல்லையா? ஆமாம். சரி, எத்தனை நாடக கம்பெனி ஒழுங்காக இருக்குது அதை சொல்லு. ஒரு கம்பெனி எத்தனை காலம் வாழ்ந்திருக்கு? சாமண்ணா மணக்கண் முன்னால் ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த நடிகர்கள், நடிகைகள், பாட்டுக்காரர்கள், உரிமையாளர்கள், மேனேஜர்கள் எல்லாருமே இன்று அன்னக்காவடிகளாக அலைந்து கொண்டிருப்பதைத்தான் பார்த்தான். மாமி சொல்வது எவ்வளவு உண்மை, ஆனாலும் அதை அவன் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மலைப்பாடி மகாதேவன் பிரமாதமாக வாழவில்லையா? இன்றைக்கு ஏராளமாய் நிலம் வாங்கி ஊரையே வளைத்து போட்டிருக்கிறானே. சாமண்ணாவுக்கு உதடுகள் துடித்தன. ஏ மாமி, ஏன் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்காதா? எங்கள் அம்மா உயிரோடு இருந்தப்ப என் சின்ன வயசில் எனக்கு 1000 தடவை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் வீண் போகாது. நான் ஒரு நாளைக்கு நிச்சயம் பெரிய நடிகனாகத்தான் போயிடுறேன். பேரும் புகழும் பணமும் குவிக்க போகிறேன். அதையெல்லாம் பார்க்க எங்கள் அம்மாவுக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்கள் அவள் ஸ்தானத்தில் இருந்துட்டு பார்க்க தான் போகிறீங்க. சரி, அப்படி நீ பேரும் புகழுமா வளரணும்னா அதுக்கும் யாராவது ஒருத்தருடைய உதவி இருந்தால் தானே முடியும்? கோமலம் தன்னை மடக்கி பேசிய விதம் அவனுக்கு திகைப்பாக இருந்தது.